ஹாய், இந்த ட்ராயிங் சேலஞ்சில் வந்து எப்படி போஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகே ஓகே, இதான் வந்து ஹோம் பேஜு ட்ராயிங் சேலஞ்ச் குரூப்புக்கு. இந்த குரூப்பில் நீங்கள் இல்லை அப்படின்னா வந்துட்டு ஜாயின் குரூப் கொடுத்தீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த குரூப்புக்குள்ளே வரும். அண்ட் தென் வந்ததுக்கப்புறம் உங்கள் கிட்ஸுக்கு கொடுக்கணும் இந்த சேலஞ்ச் அப்படின்னா வந்து ஃபார் கிட்ஸ் வந்து டே 1 to 5லேருந்து அவைலபிளாக இருக்குது. பேபி பிளான், டவர் கேக், வாக்கிங் கிளாக், ஸ்பேஸ் ஃபிஷ், மான்ஸ்டர் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி. இதில் வந்துட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணணும்னா இந்த க்ரியேட் போஸ்ட்டில் வந்துட்டு போயிட்டு டெய்லி கிட்ஸ் சேலஞ்சுன்ற மாதிரி டைப் பண்ணுங்கள். ஹேஷ்டேக் கொடுக்கணும், ஹேஷ் கிட்ஸ் கிட்ஸ் ட்ராயிங் சேலஞ்சுன்னு டைப் பண்ணும்போதே கீழே வருது இல்லையா, கிட்ஸ் ட்ராயிங் இதை சூஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட கிட் நேமு, அதுக்கப்புறம் அவங்க ஸ்டாண்டர்டு, அப்புறம் வந்துட்டு அவங்க என்ன டே சூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்றத, அந்த டே 1 சேலஞ்ச் எடுத்திருக்காங்கன்னா டே ஹேஷ்டேக் 1 இதை மட்டும் அப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு போஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா, நீங்கள் போஸ்ட் இந்த மாதிரி ஹேஷ்டேக் போட்டு போஸ்ட் பண்ணுறதுனால இந்த டாபிக் அண்டரில் போகும். சம்மன் இந்த டாப்பிக்கில் கிட்ஸ் ட்ராயிங் சேலஞ்சுன்னு சர்ச் பண்ணாங்கன்னா அவங்க கிட்ஸோட பேஜ் வரும் அதில். ஸோ அதனால தான் இந்த கிட்ஸ் ட்ராயிங் சேலஞ்சுன்ற ஹேஷ்டேகை வந்து மென்ஷன் பண்ண சொல்கிறது. இது இந்த டாபிக் நீங்கள் கிளிக் இதில் கிளிக் பண்ணிங்கனாலே போஸ்ட் பண்ணுறவங்க நேம்ஸ்லாம் இதில் வரும். ஓகேவா, இதுவரையும் அவங்க போஸ்ட் பண்ண டாபிக்ஸ் எல்லாமே வந்துட்டு இதில் வரும். இது அவங்க ஹேஷ்டேக் கிட்ஸ் ட்ராயிங் சேலஞ்சுன்னு கொடுத்துருக்கனால இவங்களுக்கு வந்துட்டு நம்மளுக்கு இந்த டாபிக் அண்டரில் வந்துட்டு சேவ் ஆகுது. இப்போ பாருங்கள், ரூபினி அவங்க டே 1 அண்ட் டே 2 சேலஞ்ச் வந்துட்டு ஒரே பேஜில் கம்ப்ளீட் பண்ணி இதை போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தென் கோமதி செந்தில் ட்ராயிங்க்கு ஹேஷ்டேக் போட்டுட்டு அவங்க டே 2 சேலஞ்ச் எடுத்துருக்குறாங்க. பட் என்ன அதில் மென்ஷன் பண்ணலை. ஸோ மென்ஷன் பண்ணிங்கன்னா இது என்ன சேலஞ்சுன்றது தெரியும். அதே மாதிரி வந்துட்டு டே 1 சேலஞ்ச் 1 இந்த ட்ராயிங்கில் மென்ஷன் பண்ணிடுங்க, இல்லைன்னா அதில் டைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி டே 1 சேலஞ்சு, பேபி பிளான்ட், இது எல்லாமே இதுக்கு அண்டரில் வரும். ஃபார் வந்து கொஞ்சம் பெரிய பசங்க வந்து டெய்லி சேலஞ்ச் எடுக்கணும் அப்படின்னா வந்து அந்த சேலஞ்சுள்ளே போயிட்டு டாபிக்ஸ்குள்ளே போயிடுங்க. டாபிக்ஸ்குள்ளே வந்துட்டு டே 1லேருந்து இது வரையும் இன்றைக்கி என்ன டேட்டோ அந்த டேட்டு வரையும் உள்ள டெய்லி சேலஞ்ச் வந்து டெய்லி அப்டேட் ஆகும் டாப்பிக்கு. ஃபார் டே 2 சேலஞ்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் டாப்பிக்கு, த்ரெஷர் மேப்புன்றது டாப்பிக்கு. இதுக்கு அண்டரில் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு இதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ஆஷ் டே 2 சேலஞ்சுன்றது ஆஷை டைப் பண்ணிவிட்டு ஹேஷ்டாக் இதை டைப் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணிவிடுங்க. இதை வந்துட்டு நீங்கள் என்ன இதை வந்துட்டு நீங்கள் அந்த குரூப்லேயே வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹேஷ்டாக் டே 2 சேலஞ்சை வந்துட்டு அப்படியே இதே மாதிரியே எது கேபிட்டல் அதுன்ற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே மோஸ்ட்லி வந்து வந்துடும். ஆஷ் டே 2னு போட்டிங்கனாலே டே 2 சேலஞ்சுன்னு வரும். அதை அப்படியே சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட பிக்சரை வந்துட்டு ட்ராயிங் பண்ண பிக்சரை அப்படியே போஸ்ட் பண்ணிவிடுங்க. அதில் கமெண்ட்லேயோ இல்லைனா அந்த போஸ்ட்லேயோ போயிட்டு போஸ்ட் பண்ணிங்கன்னா போஸ்ட் ஆகிடும். அவ்வளோதான்.